சேவியர் பொறியியல் கல்லூரியில் நெகிழுக்கு பதிலாக துணிப்பையினை இலவசமாக வழங்கும் மாபெரும் விழிப்புணர்வு நிகழ்ச்சி. திருநெல்வேலி வண்ணாரப்பேட்டை பிரான்சிஸ் சேவியர் பொறியியல் கல்லூரியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களால் நெகிழிக்கு பதிலாக துணிப்பையினை இலவசமாக வழங்கும் மாபெரும் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. தமிழக அரசின் வழிகாட்டுதலான மீண்டும் மஞ்சப்பை திட்டத்தின் கீழ் நெகிழி இல்லா எதிர்காலத்தினை அமைத்திட சுற்றுச்சூழல் மாசுபடாமல் இருந்திடும் வகையில் மக்கள் அனைவரும் நெகிழிப்பைகளுக்கு பதிலாக மஞ்சப்பை அல்லது துணிப்பைகளை பயன்படுத்திட வேண்டி ஒரு மாற்றத்திற்கான வழியாக விழிப்புணர்வு தந்திட பிரான்சிஸ் சேவியர் பொறியியல் கல்லூரியின் நாட்டு நலப்பணி திட்ட அமைப்பின் சார்பாக 10,000 இலவச துணிப்பைகள் பொதுமக்களுக்கு வழங்கிடும் விழிப்புணர்வு நிகழ்வானது கல்லூரி வளாகத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் விஷ்ணு அவர்களால் துவக்கி வைக்கப்பட்டுள்ளது. இவ்விழாவில் ஸ்கேட் கல்விக் குழுமங்களின் நிறுவனர் முனைவர் கிளீட்டஸ் பாபு, நிர்வாக இயக்குநர் அருண்பாபு ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். விழிப்புணர்வு நிகழ்ச்சியினை துவக்கி வைத்து மாவட்ட ஆட்சியர் பேசும்போது, நெகிழியில்லா நெல்லையை உருவாக்கும் வகையில் குறிப்பாக பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகளில் பிளாஸ்டிக்கை எப்படி ஒழிக்க முடியும் என்பதற்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டு வருகின்றது. தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் என்னென்ன உள்ளது, அதற்காக மாற்றுப் பொருட்கள் என்ன உள்ளது என்பது குறித்தும் மாணவர்களுக்கு எடுத்துக் கூறப்படுகின்றது. பிளாஸ்டிக்கிற்கு பதிலாக பனை ஓலை பயன்பாடு குறித்தும் மாணவர்கள் பொதுமக்களுக்கு பல்வேறு நிகழ்வுகள் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகின்றனர். பிளாஸ்டிக்கை முழுமையாக ஒழிப்பதற்கான நடவடிக்கைகளை மாவட்ட நிர்வாகமும் தமிழ்நாடு அரசும் எடுத்து வருகின்றது. இந்நிகழ்ச்சியில் பொது மேலாளர் ஜெயக்குமார், துணை பொது மேலாளர் கிருஷ்ணகுமார், வழக்க மேலாளர் சஹரியா கேப்ரியல் மற்றும் பேராசிரியர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை கல்லூரி முதல்வர் முனைவர் வேல்முருகன் மற்றும் நாட்டு நலப்பணி திட்டத்தினர் சிறப்பாக செய்திருந்தனர். இன்றைக்கு எஃப்எக்ஸ் கல்லூரியில் நடைபெற்ற நெகிழியில்லா நெல்லை, அதே போல் குறிப்பாக பள்ளிக்கூடங்களில் கல்லூரிகளில் பிளாஸ்டிக் எப்படி ஒழிக்க முடியும் என்பதற்கான ஒரு விழிப்புணர்வு ப்ரோக்ராம் நடத்தப்பட்டுள்ளது எஃப்எக்ஸ் கல்லூரி சார்பாக. அதில் மாணவ மாணவிகளுக்கு பிளாஸ்டிக் எப்படி பயன்பாடு கம்மிப்படுத்தலாம் என்பதை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்தியுள்ளார். இதன் மூலமாக இங்கே இருக்கக்கூடிய மாற்று பொருட்கள், பிளாஸ்டிக்கு பதிலாக பயன்படுத்தக்கூடிய பன ஓலை பொருட்கள், அதே போல் நாட்டுப்புறங்களில் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் எப்படி நம்ம பிளாஸ்டிக்கு பதிலாக யூஸ் பண்ண முடியும் என்பதை பற்றியும் விவாதிக்கப்பட்டார். எல்லோருக்கும் வணக்கம். பிரான்சிஸ் சேவியர் பொறியியல் கல்லூரி சார்பில் இன்று இந்த பிளாஸ்டிக் ஒழிப்பு, அதற்கு ஆல்டர்னேட்டாக காட்டன் பைகள் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணணும், அது மஞ்சள் பையாக இருக்கலாம் அல்லது வேறு காட்டனாக இருக்கலாம் என்கிற ஒரு எண்ணத்தோடு ஒரு புது முயற்சி எடுத்திருக்கிறோம். அது இன்றைக்கி கலெக்டர் சார் அவர்களை வச்சு இதை இனாக்ரேட் பண்ணியிருக்கிறோம். இந்த அவேர்னஸை கொஞ்சம் அதிகமாக கொடுக்கணும்னு சொல்லி எங்களுடைய என்எஸ்எஸ் குரூப் ஆனது இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறாங்க. ஏறத்தாழ 10,000 பேருக்கு இப்பொழுது பைகள் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது. அது எங்களுடைய கல்லூரி மாணவர்கள் வழியாகவும் ஸ்காட் நிறுவனத்தினுடைய சுய உதவி குழுக்கள் வழியாகவும் இதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம். நம்ம அந்த முறைக்கு வர வேண்டும் என்பது எங்களுடைய ஒரு விருப்பம். அதற்காக தான் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறோம். இந்த ஒரு புதிய முயற்சியில் நீங்களும் ஒத்துழைத்ததற்காக உங்களுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.